ஹலோ கைஸ், ஓப்பனிங் சீனில் நம்ம குழந்தைங்க உட்காந்து பயிற்சியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு குழந்தையோட பொம்மை வந்து உள்ளே போயிடுது. என்னடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு மிருகம் அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறதுக்காக பக்கத்தில் வருது. அதோட ஒரு காலும் மாட்டிடுது. ஓகே மாட்டிட்டான்னு பார்த்தா அது ஷூவை மட்டும் இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே அக்காவோட சவுண்டு கேட்டு அக்காவை துரத்துது. அக்கா ஓடி போய் பாறை மேலே ஏறியறா. மொத்தம் 4 பசங்க இருப்பாங்க. மித்த 2 பேர்த்த சேஸ் பண்ண போது அதில் குட்டி பையன் மாட்டிட்டான்னு பார்த்தா அவன் கொஞ்சம் ஸ்மார்ட் போல உருண்டு போய் தப்பிச்சிட்டான். அவனோட ஸ்கூல் பேக் அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. நம்மளாட்டியே அந்த அனிமலுக்கு ஸ்கூல் பேக் பிடிக்கல போல் உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னே தூக்கி வீசிடுச்சு. ஆனால் பேக் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க பொருள்லாம் தனித்தனியாக விழுந்துருச்சு. அதில் சார்ஜரை என்னமோ நினச்சி அது உள்ளே எடுத்துகிட்டு போகுது. சார்ஜர் இந்த பையனுக்கு வேணும் கேம் விளாட்ணுன்னா, ஸோ அவன் விடமாட்டேன்னு சொல்லி பிடிக்கிறான். அவங்க அக்காவும் வந்து நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுக்கிறாங்க. அந்த அனிமலுக்கு நல்ல பவர் இருக்குது போல். ஃபஸ்ட் அதோட கை மட்டும் வெளியில் வருது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியில் வந்துடுது. என்னன்னு சொல்லி அமுத்தி பார்த்தா அது ஒரு அழகான குரங்கு. அவங்க பிடிச்ச குரங்கு பேசுது. அது எப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுவும் என்னென்னமோ விளையாட்டு காமிச்சு தப்பிக்கலான்னு பார்க்குது. ஆனால் சார்ஜர் தான் அந்த பையன் கையில் இருக்கே, அது இதோட காலில் இருக்கனால தப்பிக்க விட மாட்டேங்கிறான். அப்போ சொல்லுது, என்னால் வரம் கொடுக்க முடியும், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு. அப்போ அந்த பையன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்பைடர்மேனால் மலை ஏறணும், அந்த பவர் எனக்கு கூடு அப்படின்னா, அது ரொம்ப அப்படியே பெருசாகி வெடிக்க போகிற மாதிரி போய் பொசுக்குன்னு போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துடுது. அட போடா இது காமெடி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு சும்மா அந்த சைடு போகும்போது ட்ரை பண்ணலாமேன்னு ஏறுனா அந்த குரங்கு சொன்ன மாதிரியே அவனால் மலை ஏற முடியுது. உடனே அவர் சொல்லுது, என்னால் ஒரு நாளைக்கு ஒரு வரம் தான் கொடுக்க முடியும், நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போயிடுது. இந்த குரங்கை பற்றி படிக்கலாம்னு சொல்லி அந்த குரங்கை பற்றி டீட்டெயில்ஸு அங்கேருந்து புக்கு எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது, இந்த வரம் ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது தெரியாமல் சாயந்தரம் வரைக்கும் மலை மேலே இருந்திருக்கான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. மலை மேலே ஏறி போய் அங்கே அந்த டேஞ்சர் கட்டுற ரோப்பை வச்சு அந்த பையனை காப்பாற்றிட்டான். ஒரு வழியாக அக்கா தம்பியை காப்பாற்றியாரா. அடுத்த நாள் அக்கா வரல, அப்பா அம்மாவோடையே இருந்தாரா. 3 குழந்தைங்க மட்டும் வருதுங்க. அப்போது கடைசி பொண்ணு எங்களுக்கு பறக்கணும், 4 பேத்துக்கும் பறக்கணும்னு சேர்த்து கேட்டாரா. இது அக்காவுக்கு தெரியாது. அவள் உட்காந்த இடத்துலேருந்து திடீர்னு பறக்க தொடங்குறான். அவங்க அப்பா வந்து பேச வர்றாரு. அப்போ அது இதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆனாலும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவள் ஆட்டோமேட்டிக்காக பறக்கிறான். அப்புறம் அவங்க அப்பாவை கொஞ்சம் ஏமாற்றிட்டு நல்ல ஹைட்டில் பறந்து பார்த்தா அந்த குழந்தைய விளையாட போன இடத்துல அவங்க 3 பேரும் பறந்துட்டுருப்பாங்க. அப்போ தான் இவளுக்கு தெரியும், ஸோ பறக்கணும்னு சொல்லி இவங்க இன்றைக்கி வரம் கேட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இவள் பறந்துட்டுருக்கிறத தூரத்துலேருந்து வில்லம் பார்த்துட்றான், எப்படி அந்த பொண்ணு பறக்குது அப்படின்னு. இதெல்லாம் இவங்களுக்கு போர் அடிச்சு அடுத்த நாள் 100 வருஷம் எங்களை பின்னாடி கூப்பிட்டு போ அப்படின்னு கேட்குறாங்க. குரங்கு அதிகம் பண்ணிடுது, 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதில் அக்கா வந்து ஒரு திருடங்கிட்ட மாட்டேறான். திருடவங்கிட்ட என்னெல்லாம் இருக்குது எடுங்கிறா. அவள் ஃபோன்லாம் எடுத்து காட்டுறா. லாங்கிரி பேட் கேம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்து அதில் வரும்ல சவுண்டு, அதை பார்த்து பயந்து அக்காவை சுடுறதுக்கு கன் எடுத்து நிறுத்துறான். என்னடா அக்காவை சுற்றுவானோன்னு பார்த்தா அப்போ தான் நம்ம குட்டி சங்கம் வந்துடுதுங்க. அதுக்கு வரும்போதே சூப்பர் பவர் அதைகிட்ட வாங்கி தான் வந்திருக்குங்க. ஸோ அந்த திருடனை போட்டு அடி அடினு அடித்து அமுச்சு விட்டுருதுங்க. அதோட கண்ணை உடைக்கிறது, பின்னாடி சுட்டு வைக்கிறது அப்படின்னு. அப்போ தான் ஒரு பொண்ணு இன்னொருத்திட்ட சொல்கிறா, நம்ம போகணும், நம்மளுக்கு ஒரு நாள் தான் அந்த பவர் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து 100 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து மறுபடியும் கரண்ட் வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இப்போ பறக்கிறத பார்த்த வில்லை இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தோண்டி பார்க்குறான். அப்போ குரங்கை கண்டுபிடிச்சிட்றான். அப்போ அவனுக்கு தெரியுது, ஓ இந்த குரங்கு உண்மையாகவே இருக்குது போல், இது கட்டுக்கதை இல்லை அப்படின்னு. அப்போ கரெக்டாக நம்ம குட்டிக்கு அங்கே வந்து அந்த குரங்கை அவங்ககிட்டருந்து தூக்கிட்டு ஓடிடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. மன்னிப்பு கேட்குறாங்க அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. குரங்கு சும்மா இருக்குமா, பல்பு ஃபஸ்ட் டைம் பார்க்குது, அதை போய் தொட்டு பார்க்கலான்னு சொல்லி தொட்டு பார்க்கும்போது ஷாக் அடிச்சிடுது, தூக்கி வீசிடுது குரங்கை. அதனால் அப்படியே டயர்டாக படுத்துட்டு இருக்கும்போது வில்லன் வீட்டை கண்டுபிடிச்சி வந்து குரங்கை தூக்கிட்டு போயிடுறான். என்னாச்சு அடுத்த வீடியோவில். பசங்க வெளியில் போன கேப்பில் குரங்கு வில்லன் தூக்கிட்டு போயிடுறான். போய் குரங்கை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அவன் பார்த்தா அது விருப்பப்பட்டு தான் கொடுக்கும். பட் இவன் கண்ணாடி கவுண்டில் ஷாக் கொடுத்து கொடுத்து அவனுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான். இருந்தாலும் அவனோட ஆசை அடையலை. அவனுக்கு அளவில்லாத அளவு கோல்டு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அது கூடனால முடியாது, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் குழந்தைகளை பிளாக்மெயில் பண்ணி அதை பண்ண வைக்கிறான். இத்தனை நாள் ஒரு பெருசாகும்ல, அதை விட டபுள் மடங்கு பெருசாகி குரங்கு மயங்கிடுது. குரங்கு செத்துருச்சு, ஆனால் காயின் வரல அப்படின்னு சொல்லி புலம்புறான். பார்த்தா ஒரே ஒரு காயின் வருது. என்னடா இது இவ்வளோ பெருசாகி ஒரு காயின் தான் வருதான்னு பார்த்தா அது மொத்த பவரையும் யூஸ் பண்ணனால ஃபுல் காயினும் கொட்டுது, கோல்டு காயினாக. வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு வில்லனோட உடம்புக்கு ஃபுல்லாக கோல்டு காயினாக நிறையுது. செத்தே போயிடுறான் வீடு ஃபுல்லாக சேர்றதுனால. குழந்தைங்க குரங்கு அங்கேருந்து காப்பாற்றின குழந்தைங்க பீச்சில் கொண்டு போய் விட்டு இங்கேருந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த குரங்கு சொல்லுது, அழிவே இல்லாத வர ஒன்று உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அப்போ குழந்தைகள்லாம் பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இனி எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த குரங்கை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வரம் கேட்குறாங்க. அந்த குரங்கும் கொடுத்துருது.